எவ்வளவு கஷ்டமாக உள்ளது பிரபு. நான் நாளை படிக்கட்டுமா? முஷிகா, நீ இப்பொழுதே படித்தாக வேண்டும், இல்லை என்றால் நந்தி தேவருக்கு கோபம் வந்துவிடும். அப்புறம் அவ்வளவுதான். முஷிக மகாராஜா, போன முறை நந்தி தேவருக்கு கோபம் வந்தப்ப எங்களை தலைகீழ கட்டி தொங்க விட்டுட்டாரு. நாங்க தப்பிச்சு வர 2 நாள் ஆயிடுச்சு. அமைதியாக இருங்கள் நந்தி தேவரே, அமைதி அமைதி. அதீத கோபம் உடலுக்கு ஆகாது. நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். சிவபெருமானே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் எல்லோரையும், இந்த சிருஷ்டியையும் அந்த சிந்தூர் அசுரன் நாசம் செய்ய முயற்சிக்கிறான். உலகத்தில் மக்கள் அனைவரும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன? அந்த அசுரன் இப்பொழுது கைலாயத்தை தாக்க வந்து கொண்டிருக்கிறான். கைலாயத்திற்கா? அவனுக்கு அவ்வளவு திமிரா என்ன? சிவபெருமானே, அவன் என்ன கூறுகிறான் என்று தெரியுமா? தங்களையும் அவனுடைய கைதியாக்கி விடுவானா? என்ன அப்படி அவன் கூறினான்? பிரபு, அந்த சிந்து அசுரனின் கதை இங்கு வரை பரவிவிட்டதா? தங்களிடம் பெற்ற வரத்தை தங்களுக்கு எதிராகவே பயன்படுத்த பார்க்கிறான் அவன். பெருமானே, இப்பொழுது நாம் என்ன செய்வது? தாங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். கணேசா, ஆனால் அது பால கணேசனால் இதை முழுமையாக பூர்த்தி செய்ய இயலும். பிரபு, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் அன்னையாக இருப்பதனால் தான் இவ்வாறு கூறுகிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கே தெரியும் அல்லவா, தேவாதி தேவர்கள் அனைவரையும் விட தன்னுடைய அறிவு திறமையிலும் உடல் வலிமையிலும் குறைந்தவரல்ல என்று. பாலகணேஷா, அந்த சிந்து கடுமையான தவம் புரிந்து வரமாக என்னிடமிருந்து அமிர்தத்தையும், பின்னர் சிவபெருமானிடமிருந்து சூரிய தேவனால் வழங்கப்பட்ட கவசத்தையும், அந்த கவசத்தை மகேந்திரரின் திருசூலம் துளைத்துவிடக் கூடாது என்ற வரத்தையும் பெற்றதால் அவன் இப்பொழுது அமரனாக மாறிவிட்டான். அந்த சிந்துவின் நாபியில் அமிர்த கலசம் ஒன்று உள்ளது. அதைத்தான் சூரிய தேவரின் கவசமும் காத்து கொண்டிருக்கிறது. உள்ளிருக்கும் அந்த கலசம் உடைய வேண்டும். அப்படி உடைந்தால் அவனுக்கு மரணம் ஏற்படும். இப்படியாகத்தான் அவனை அழிக்க முடியும். நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இங்கு கணங்களும் இல்லையே, இவ்வளவு பெரிய சேனையை எப்படி எதிர்கொள்வது? கவலைப்பட வேண்டாம் தாயே, சிந்துவிற்கு நான் ஒருவனே போதுமானது. அது மட்டுமின்றி நான் அவன் பெற்ற வரங்களையும் அறிந்து கொண்டேன் அல்லவா. நான் வெற்றியுடன் திரும்புகிறேன் தாயே. எனக்கு தெரியும், வெற்றியுடன் வா மகனே. இத்தனை பெரிய சேனையா? அற்புதமான ஏற்பாடுதான் பிரபு. இது நமது சேனைகள் அல்ல, அந்த ராட்சசனின் சேனைகள். அட மூஷிகா, எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. சிந்து, நீ செய்வது பெரிய தவறு. நீ பகவான் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் கைது செய்ய வந்திருக்கிறாயா? ஏய் பாலகா, ஒழுங்காக உன் வீடு சென்று விடு. நான் அந்த சிவனையும் விஷ்ணுவையும் கைது செய்து பின் கொன்று விடுவேன். அதன் பிறகு இந்த கைலாயத்தை ஆண்டு அனுபவிப்பேன். நீ எனது நேரத்தை வீணடிக்கிறாய். துஷ்ட ராட்சசனே, இன்று உனக்கு கிடைத்திருக்கும் வரமே அவர்களாலுதான். அவர்களை நெருங்க நினைத்தால் என்னை தாண்டிதான் செல்ல வேண்டும். அப்படியா? ஓர் பாலகன் தான் அவர்களது காவலனா? ஆமாம், முதலில் நீ யார் என்று கூறு. நான் தான் பால கணேசன். அந்த சிவனின் புத்திரனா நீ? மிகவும் நல்ல விஷயம்தான். ஆனால் பாலகனே, பார்த்தாயா என் சேனையை? இதனுடன் நீ மோத போகிறாயா? நீயோ தனியாக வந்திருக்கும் சிறு பாலகனாயிற்றே. உன் சேனைக்கு நாங்களே போதுமானவர்கள் தான். ஒரு சிறு மூஞ்சுரு, பலகீனமாக தெரியும் 2 ராட்சசர்கள், அத்துடன் ஒரு வினோதமான பிராணி, இவர்களுடன் நீ உங்களுடன் மோத வேண்டும்? நந்தி தேவரே, வேண்டாம். நான் கூறும் பொழுதும் உங்கள் கோபத்தை காமியுங்கள். சிந்து, இப்பொழுதும் ஒன்றும் தவறில்லை. உன்னுடைய தவறை சிவபெருமானிடம் கூறிவிட்டு இங்கிருந்து செல், இல்லை என்றால் உன் நிலைமை மோசமாகிவிடும். அடேய் பாலகா,
உன்னால் மட்டுமல்ல உன் தந்தையினாலும் என்னை எதுவும் செய்துவிட இயலாது. முதலில் உங்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு பிறகு உன் தந்தையை கொல்கிறேன் பார். சிந்து, உனக்கு இவ்வளவு திமிரா? இந்த ராசதர்களை அடித்தே தம்சம் செய்யுங்கள். முஷிகா, உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை. தங்கள் சித்தப்படியே செய்கிறேன் பிரபு. இவர்களை எதிர்த்து நில்லுங்கள். ஏய் பாலகா, நீ அழித்திருப்பது எனது வெறும் சேனையைத்தான். ஆனால் நான் இன்னும் இருக்கிறேன், என்னுடன் மோதிப்பார். அடே பாலகா, நீ என்னை கொல்வது? நான் ஓர் அமரனாவேன், எனக்கு அழிவு என்பதே இல்லை. என்னுள்ள அந்த அமிர்தம் இருக்கும் வரை எனக்கு அழிவு என்பதே இல்லை. இல்லை, என்னை கொல்வாயா? என்னை கொல்வது என்பது உன்னுடைய கனவில் தான் நடக்கும். மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு, இல்லை என்றால் என்னுடன் வந்து மோது. அப்படி மோதினால் உனக்கு அழிவு நிச்சயம். உன்னால் என்னை கொல்ல இயலாது, நான் அமரனாவேன். என்னிடம் பக்தர்கள் ஏதாவது கேட்டார்கள் என்றால் நான் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். ஆனால் அதில் உண்மை இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாகும். நீ உண்மையான பக்தியுடன் கேட்டிருக்கிறார், அதனால் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். ததாஸ்து. பாலகணேசா, என்னிடம் அமிர்தம் இருக்கும் வரையில்
அடே இரு, எனக்கு அது தெரியும். பகவான் விஷ்ணு அதை கூறிவிட்டார். அப்படியா? அப்படி என்றால் உனக்கு இதுவும் தெரியுமா? சூரிய தேவனால் கொடுக்கப்பட்ட இக்கவசம் சிவபெருமான் வைத்திருக்கும் சூலத்தால் கூட. அடே இரு இரு, எனக்கு தெரியும். சிவபெருமான் என்னிடம் இதையும் கூறிவிட்டார். நான் உன்னை கொன்று விடுவேன். ஏனென்றால் சிவபெருமானிடம் வரம் பெற்ற போது இந்த திருசூலத்தை விடவும் வலிமையாக ஒன்று இருக்கிறது. அதை இந்த சூரிய கவசத்தை உடைக்க முடியும் என்பதை நீ கேட்க மறந்து விட்டாய். என்ன சொல்கிறாய் நீ? என்னுடைய அஸ்திரம். இல்லை இல்லை, பால கணேஷர், பால கணேஷர் வாழ்க.